அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீது உண்டாவதாக. ஆவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறைவா, உன்னால் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய இந்த பேச்சை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வானங்கள், பூமி, சூரியன், சந்திரன், அண்டசராசரங்கள், நட்சத்திரங்கள், பூமியில் உள்ள சகல ஜீவராசிகள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபாலித்து வரும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், யாவற்றை மகிழ்த்தவன், ஞானமுள்ளவன், மிக்க மன்னிப்பவன், கிருபையுள்ளவன், சாந்தியளிப்பவன், உணவளிப்பவன், ஆட்சிக்கு அதிபதி, ஆட்சியை கொடுப்பவன், மகா பொறுமையாளன், அடக்கி ஆள்பவன், ஏகன், உயிர் கொடுப்பவன், உருவம் அளிப்பவன், உணவளிப்பவன், மரணிக்க செய்பவன், மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புபவன், தீர்ப்பு நாளின் அதிபதி. இப்படி பெருமைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரனான ஏக இறைவனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து துதித்து என்னுடைய இந்த பேச்சுக்குள் நான் சொல்கிறேன். அஷது அல்லா இலாஹ இல்லல்லா அஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனைத் தவிர வேறு எவரும் இல்லை. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அது வாட்ஸ்அப் மூலமாக ஒரு இஸ்லாமிய மார்க்க அறிஞர் வந்து அவருக்கு அந்த கடிதம் வந்தது. அது எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார். அதில் ஒரு இந்து சகோதரர், இந்து மதத்தை தீவிரமாக நேசிக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரர் அல்லாஹ்வுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அல்லாஹ்வுக்கு ஒரு அப்பாவின் கடிதம், அந்த டைட்டிலே அதுதான். இப்போ இதில் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. இஸ்லாம் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. அல்லாட்ட கேட்குறாரு, படைத்த இறைவன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதனால் அந்த விஷயத்தை உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கேன், நீங்கள் அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு பதில் கொடுத்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அந்த நபருக்கும் போய் சேர்ந்ததாக கேள்விப்பட்டேன். இப்போ அந்த விஷயத்தை தான் நான் இப்போ பேச போகிறேன். அதாவது ஒரு இந்து மதத்தை தீவிரமாக நேசிக்கக்கூடிய ஒரு இந்து சகோதரர் மனதில் இஸ்லாத்தை பற்றிய என்னென்ன கேள்விகளாக இருக்கிறது என்பதை அவர் வாயிலிருந்தே நம்ம கேட்டு அதுக்கு அல்லாஹ் குர்ஆன்லேருந்து என்ன பதில் சொல்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மூலமாக என்ன அந்த நபருக்கு அந்த சகோதரருக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்றத இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, அல்லாஹுக்கு ஒரு அப்பாவின் கடிதம், ஸ்டேட்டில் தான். அன்புள்ள அல்லாஹ், உங்களின் படைப்புகளின் ஒருவனான ஒரு அப்பாவின் கடிதம் இது. உங்களுக்கு நான் ஏன் கடிதம் எழுத வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகில் 100 கோடிக்கு மேற்பட்டவர்கள் நீங்கள்தான் படைத்தவன் என்று நம்புகிறார்கள். அது முஸ்லீம்கள் வந்து சொல்கிறார். இத்தனை நபர்களின் நம்பிக்கை தவறாக இருக்குமா? நீங்கள் எங்கு உள்ளீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு உருவமில்லை என்கிறார்கள் சிலர். நீங்கள் 7 வானத்திற்கு அப்பால் ஹர்ஷ் என்னும் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள் என்றால், ஹர்ஷ்ன்றத அவர் ஹர்ஷன் எழுதியிருக்கார், தப்பாக எழுதியிருக்கார், அவருக்கு தெரிஞ்ச முறையில் எழுதியிருக்கார். இப்போ இதுக்கு பதில் நிறைய கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ ஒன்றொன்னா பதில் சொல்லுவோம். ஹர்ஷை பற்றி முதல்ல சொல்லிடுவோம். திருக்குறளில் 2வது அத்தியாயத்தில் 255வது வசனத்தில் இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு இறைவன் பதில் சொல்கிறான். அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குறளில் 2:255, அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு இல்லை. அவன் எந்தெண்டும் ஜீவித்திருப்பவன், எந்தெண்டும் நிலைத்திருப்பவன். அவனை அரி துயிலோ உறக்கமோ பீடிக்கா. வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? படைப்பினங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னுள்ளவற்றையும் அவன் நன்கு அறிவான். அவன் ஞானத்தில் இருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரியாசனம், அதாவது குர்சியு, வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லி காமிக்கிறான். ஆக அவனுடைய அரசுன்ற வார்த்தைக்கு அரியாசனம் கூட சரியான தமிழ் வார்த்தை இல்லைன்னு மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க. அரசு தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. நபிகுலாயம் சல்லா அலிஸ்லாம் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது நபிகுலாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நவீந்தார்கள், திருக்குறானில் 5 விஷயங்கள் உள்ளன. 1 ஹலால் அனுமதிக்கப்பட்டது, 2 ஹராம் விலக்கப்பட்டது, 3 முஹம் தெளிவான மொழி நடை கொண்ட வசனங்கள், 4 முத்தசாபிகாத் அது மறைவான விஷயங்களான சொர்க்கம், நரகம், அர்ஷ் போன்றவற்றை ஓமானமாக குர்ஆன் எடுத்துரைக்கும் வசனங்கள், 5 உதாரணங்கள். இப்போ ஒன்றுன்னா சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால்னா என்ன? நீங்கள் ஹலால் அதாவது அனுமதிக்கப்பட்டதை ஹலாலாக கருதுங்கள், ஹராம் விலக்கப்பட்டதை விலக்கப்பட்டதாக கருதுங்கள், முஹம்
திருக்குறானில் கொள்கைகளும் சட்டங்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ள வசனங்களான முகமின்படி செயல்படுங்கள். அது எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கானோ அந்த அந்த கொள்கை எப்படி நீங்கள் செயல்படுங்க. நாலு, அதுதான் இப்போ இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கான பதில் அதில் இருக்குது. முத்தசாபிகாத், அந்த மறைவான விஷயங்களான சொர்க்கம், நரகம், அர்ஷ் போன்றவற்றை ஓமானமாக குரான் எடுத்துரைக்கும் வசனங்களான முத்தசாபிகாத் ஹாபிஹின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதனை துருவி துருவி ஆராயிறீர்கள். அர்ஷ் என்ற விஷயத்தையும் திருவி திருவி நீங்கள் ஆராயாதீங்க அப்படின்ட்டு நபி சல்லாயசம் சொல்லி காமிக்கிறாங்க. அஞ்சாவது வருஷம் உதாரணங்கள், முந்தைய சமுதாயங்கள் அழிந்து மடிந்தது பற்றிய படிப்பினை தரும் வரலாறுகளின் உதாரணங்களிலிருந்து படிப்பினை பெறுங்கள். இதை அறிவிக்கிறவர் வந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நூல் மிஸ்காத். அப்போ அந்த சகோதரருடைய கேள்விக்கு இதில் பதில் இருக்குது, அர்ஷை பற்றி நீங்கள் திருவி துருவி ஆராயாதீங்க அப்படின்னு அவனுடைய சகோதரருக்கு பதில். இதை தவிர இன்னொரு விஷயம், அர்ஷை பற்றி நபி சல்லாயசம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்து கொண்டு எட்டு வானவர்கள் வருவார்கள். அதில் ஒரே ஒரு வானவரை பற்றிய ஒரே ஒரு செய்தியை சொல்வதற்கு மட்டும் எனக்கு அனுமதி உள்ளது. அந்த செய்தி என்னென்னா, அந்த காது மடல், இந்த சோனைக்கும் இந்த தோள்பட்டைக்கும் இடையுள்ள தூரம், ஒரு வானவருடைய இந்த காது மடலுக்கும் இந்த தோள்பட்டைக்கும் இடையுள்ள தூரம் 700 ஆண்டுகள் நடை தூரம், 700 இயர்ஸ். 700 ஆண்டுகள் ஒரு மனிதன் வந்து சாப்பிடாமல் தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் நடந்துக்கிட்டே இருந்தான்னா எவ்வளவு தூரம் போவோம், அந்த ஹைட்டு வந்து ஒரு வானவருடைய அந்த காது மடலுக்கும் தோள்பட்டைக்கும் இடையுள்ள தூரம். இப்போ அந்த வானவர் எவ்வளோ ஹைட் இருப்பார், அந்த அவரை போலவே இன்னும் 7 பேர், மொத்தம் 8 பேர், 8 வானவர்கள் சேர்ந்து அல்லாஹ்வுடைய அரசை சுமந்து கொண்டு வருவார்கள். அது அதில் தீர்ப்பு கூறுவதற்கு அல்லாஹ் வருகிறான். அப்போ இதை வச்சு நீங்கள் புரிஞ்சிங்க அப்படின்ற அர்த்தத்தில் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அந்த சகோதரர் கேட்ட அரசனுடைய அந்த கேள்விக்கு ஆன பதில் இந்த இதுதான், குரான் ஹதீஸ்லேருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். இது நபிகளாயின் சொல்லி சொல்கிறோம். அவருடைய அதாவது அவர் கேட்குறாரு, நீங்கள் ஆணும் இல்லையாம் பெண்ணும் இல்லையாம் இடைப்பட்டவரும் இல்லையாம், உங்களை புரிந்து கொள்ளவே இயலாதாம். அந்த அந்த இந்து சகோதரர் கேட்குறாரு, அல்லாஹ் பற்றி சொல்கிறார், நீங்கள் ஆணும் இல்லையா பெண்ணும் இல்லையா இடைப்பட்டவரும் இல்லையா உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அல்லாஹ் வந்து தன்னை பற்றி குரானில் எவ்வளோ வசனம் சொல்கிறான். உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச வசனம், குல் ஹூ அல்லாஹ் அஹத் அல்லாஹ் சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான், நபியே நீர் கூறுகிறாக, அல்லாஹ் இறைவன் அவன் ஒருவன், அவன் எந்த தேவையும் மற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எவரும் இல்லை. இது அல்லாஹ் சிம்பிளாக தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது இதுக்கு ஈக்குவலாக வேற இறைவன் கருதப்படுற மற்ற மத சகோதரர்களால் சகோதரிகளால் கருதப்படுகிற எந்த இறைவன் சொல்லப்படுகிற அந்த இந்த அளவுகளை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிபட்டு போயிடுவாங்க. அல்லாஹை தவிர வேறு யாரும் வணக்கத்துக்குரிய வேறு எந்த தெய்வம் இல்லைன்றதை இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான், அல்ல உங்களை உங்களை புரிந்து கொள்ளவே முடியாதான் அப்படின்னு சொல்கிறார். அப்படிலாம் இல்லை, அல்லாஹ் வந்து தன்னை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறான், அதில் முத்தாய்ப்பாக தன்னை பற்றி சொல்கிறது தான் இதுதான். ஆக அவர் அவர் என்ன சொல்கிறார், உங்களை உங்களை மறுமையில் தான் புரிந்து கொள்ள இயலுமா, அதற்கு முன் நான் முஸ்லீமாக மாற வேண்டுமா, முஸ்லீம் என்றால் யார் என்று அடுத்து தேட துவங்கினேன். அவர் முஸ்லீமாக யாருன்னு அவர் தேட துவங்கினாராம். அவர் சொல்கிறார், உலகில் பல முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், சன்னி, ஷியா, அலாவைட், சூஃபி என பல பிரிவுகள், ஒவ்வொரு பிரிவிலும் பலவிதமான ஜமாத்துகள், பலவிதமான சடங்குகள், மத குருக்கள், வித்தியாசங்கள், எந்த பிரிவை எந்த சடங்கை எந்த வழக்கங்களை நான் பின்பற்றினால் முஸ்லீமாக மாற இயலும் என்று எனக்கு சத்தியமாக புரியவில்லை. அப்போ இந்துக்கள் மனசில் என்னென்ன கேள்விலாம் இருக்குதுன்னு பார்த்து பாருங்கள் பதில். அதை நம்ம பதில் சொல்கிறோம், முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன், முஸ்லீம்டா அரபி சொல்லுக்கு கட்டுப்பட்டவன், யாருக்கு இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவன் கட்டுப்பட்டவன் என்று பொருள். யாருக்கு கட்டுப்பட்டவனா, இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். உலகில் பல பிரிவுகள் இருப்பதாக கூறினீர்கள், ஆனால் இறைவன் கூறுவது ஒரே ஜமாத் தான், அதான் முஸ்லீம்கள் ஜமாத். யார் குரானையும் திருக்குறானையும் சஹியான ஹதீஸையும் நபி நாயகம் சொல்லக்கூடிய அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்று சொல்லப்படுகிற ஹதீஸ், அவனுடைய பொன்மொழிகளை யார் இறைவனுடைய வேதமான திருக்குறானையும் இறைத்தூருடைய ஹதீஸையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவங்க தான் உண்மையான முஸ்லீம். அவன் அந்த முஸ்லீம்கள் மத்தியிலும் எந்த பிரிவும் கிடையாது. இப்போ எத்தனை முஸ்லீம்கள் இவர் சொன்ன மாதிரி எத்தனை முஸ்லீம் இருந்தாலும், சன்னி, ஷியா, சூஃபி எத்தனை முஸ்லீம்கள் இருந்தாலும் ஹஜ் பண்ணும்போது எல்லாருமே மக்காவில் அந்த காபத்துள்ளால் ஒன்றா தான் கூடி ஹஜ் புனித யாத்திரை பண்ணுறாங்க. ஆக வந்து எத்தனை பிரிவுனாலும் இதை வந்து அவர் சொன்னதெல்லாம் பிரிவு கிடையாது. யார் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான முஸ்லீம். அது முஸ்லீம்களை பார்த்து நீங்கள் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு முஸ்லீம் வந்து டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கிறான், ஓ முஸ்லீமாக தண்ணி அடிக்கலாம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா அது உங்கள் தவறு. ஒரு முஸ்லீம் வட்டி வாங்குறாரு அல்லது வட்டி கொடுக்குறாரு, கணக்கு எடுக்கிறார், சாட்சியாக இருக்காரு, அப்போ அவங்க முஸ்லீம்லாம் வட்டி வாங்கலாம் வட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் உங்களுடைய தரவு தவறு. அந்த இந்து சகோதரர் ஒரு முஸ்லீம்களை பார்த்து முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள முடியாது.
இஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னா திருக்குறானை படிக்கணும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹிஹான உண்மையான அந்த ஹதீஸை பொன்மொழிகளை படித்தா தான் இஷ்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அந்த குரானையும் ஹதீஸையும் படித்தாலே அவருக்கு அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும். இருந்தாலும் நம்ம அவர் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய நம்ம கடமைன்றதுனால நம்ம சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, மேலும் யார் உண்மையான முஸ்லீம் என்னும் சண்டையில் ஏற்கனவே பல கோடி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர், அதனால் என் அச்சம் கூடுகிறது, அதனால் உனக்கு இந்த கடிதத்தை நேரடியாக எழுதுகிறேன். அதாவது மற்ற மக்கள் முஸ்லீம் மக்கள்கிட்ட கேட்டால் ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து நேரடியாக இறைவா யாரெல்லாம் ஒன்றே கேட்டுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு எவ்வித ஆதாரமும் கிடையாது. யார் உண்மையான முஸ்லீம் சண்டை போட்டு பல கோடி மக்கள் இறந்துருக்காங்களா அந்த பூமியில், அப்படிலாம் கிடையாது. சன்னி ஷியா முஸ்லீம் சண்டை வருது, அது வந்து யார் உண்மையான முஸ்லீம்ன்றக்கான சண்டை கிடையாது. அதனால் அவருடைய குற்றச்சாட்டில் அது உண்மை கிடையாது. அது பல கோடி மக்கள் யார் உண்மையான முஸ்லீம்க்காக சண்டை போட்டிருக்காங்களோ இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய குற்றச்சாட்டுக்கு எவ்வித ஆதாரமும் கிடையாது. அவர் அடுத்து அவர் அல்லாஹ்வுக்கு எழுதுகிறார், என் அன்புக்குரிய இனிய அல்லாஹ்வே, ஒரு சிலர் ஐந்து கடமைகளை செய் நீ முஸ்லீம் ஆகிவிடலாம் என்கிறார்கள். இங்கே நிறைய சகோதரர்கள் வந்திருக்காங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர். இப்போ கூட கலிமாச்சல் ஒரு சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றார். அவருக்கு அஞ்சு கடமை அவர் செஞ்சால் தான் அவர் முஸ்லீம் ஆக முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு முஸ்லீம் ஆகிறதுக்கு சத்தியத்தை உணர்ந்து இந்த கலிமாவை முடிந்தால் போதும். அஷத் அல்லா இலாக இல்லல்ல அஷத் அண்ணா மஹமது அப்துஹு வரசுலுஹு, வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனைத்தவர் வேறு எவரும் இல்லை, மஹமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றும் நான் சாட்சி கூறினேன் என்று சத்தியத்தை உணர்ந்து எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல், யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், தன்னுடைய எதிர்பார்ப்பு முழுவதும் இறைவனிடம் வைத்து அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே அந்த வினாடி அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார், முஸ்லீம் ஆகி விடுவார். இவர் அஞ்சு கடமை அவர் என்ன சொல்கிறார், ஒரு சிலர் ஐந்து கடமைகளை செய் நீ முஸ்லீம் ஆகிவிடலாம் என்றார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு கடமை கலிமா சொன்னாலே போதும், சத்தியத்தை உணர்ந்து தானாக விருப்பப்பட்டு அந்த கலிமாவை பொழிந்தாலே அவர் அந்த அந்த வினாடியே அவர் முஸ்லீம் ஆகி விடுகிறார். அடுத்த கேள்வி கேட்கிறார், தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு அரபு புத்தகத்தை பின்பற்ற வேண்டுமா? அது குர்ஆன் சொல்கிறார், திருக்குறான் தமிழாக்கத்தை பின்பற்றினா தான் நீங்கள் முஸ்லீம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அரபு புத்தகம் வந்து புத்தகம் பொதுவாக சொல்றார், புத்தகம் பொதுவாக அரபு புத்தகம்ன்றார், அது தவறு. திருக்குறான் என்பது என்ன? திருக்குறான் என்பதற்கு திருக்குறானிலே பல வசனங்களில் இறைவன் உழைக்கிறான். அதில் ஒரு சில வசனத்தை நம்ம இப்போ பேச சொல்வோம். திருக்குறானில் 68வது அத்தியாயத்தில் 52வது வசனத்தை இறைவன் சொல்லி காமிக்கிறான், அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுரை என்று வேறில்லை. அகில உலக முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல, அகில உலக மக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாத்திற்கும் இறைவனால் அருளப்பட்ட இறுதி வேதம் தான் இந்த குரான். அதில் இறைவன் சொல்லி காமிக்கிறான், அகில உலக மக்களுக்கும் இது ஒரு நல்லுரை என்று வேறில்லை. அகில உலக முஸ்லீம் மக்களுக்கு மட்டுமல்ல, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ அனைத்துக்கும் இறைவன் படைத்த சுமார் 600 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 600 கோடி மக்களையும் படைத்த ஏக இறைவனாகி அல்லாஹ்வினால் 600 கோடி மக்களுக்கும் அருளப்பட்ட இறுதி வேதம் தான் இந்த குரான் அப்படின்றத அவர் சகோதரர் புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு புத்தகமும் கிடையாது, இறைவனால் அருளப்பட்ட வேதம். இறைவன் சொல்லி காமிக்கிறான், 3வது அத்தியாயத்தில் 138 வசனம் சொல்லி காமிக்கிறான், குரானாக இது மனிதர்களுக்கு உண்மை விளக்கமாகவும் நேர்வழி காட்டியாகவும் இறை அச்சமுடையவருக்கு நற்போதனையாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அதாவது மனிதர்களுக்கு உண்மை விளக்கமாகவும், இந்த குரான் வந்து மனிதர்களுக்கு உண்மை விளக்கமாகவும் நேர்வழி காட்டியாகவும் இறை அச்சமுடையவர்கள் யாருக்கு இறைவன்ட்ட பயபக்தியுடைய அல்லாவிட்ட பயபக்தியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு இது நற்போதனையாகவும் இருக்கிறது. திருக்குறளில் 10வது அத்தியாயத்தில் 57வது வசனம் சொல்லி காமிக்கலாம், மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து நல் உபதேசமும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றிற்கு நிவாரணமும் உங்களுக்கு திட்டமாக வந்துவிட்டது, மேலும் நம்பிக்கையாளர்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருளாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறான். அப்போ இந்த குரானை பற்றி என்ன சொல்லி, மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து நல் உபதேசமும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றிற்கு நிவாரணமும் உங்களுக்கு திட்டமாக வந்துவிட்டது, மேலும் நம்பிக்கையாளர்கள் யார் இந்த திருக்குறானா இறைவனுடைய வேதம் தான் அப்படி நம்புகிறாங்களோ அவங்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருளாகவும் இருக்கிறது, இறைவனுடைய அருளாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அது வந்து 10வது அத்தியாயத்தில் 57வது வசனம். அடுத்தாப்புல திருக்குறானில் 38வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தை இறைவன் சொல்லி காமிக்கிறான், நபியே இது சத்தியமான பாக்கியமிக்க வேதமாகும், இந்த குரான் சத்தியமாக பாக்கியமிக்க வேதமாகும், இதனுடைய வசனங்களை அவர்கள் சிந்திப்பதற்காகவும், மனித சமுதாயம் சிந்திப்பதற்காகவும், அறிவுடையவர்கள் நல்லா கவனிக்கணும், அறிவுடையவர்கள் இதனை கொண்டு நல் உபதேசம் பெறுவதற்காகவும் இதனை நாம் உம்மீது இறக்கி வைத்தோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இறைவன் சொல்லி காமிக்கிறான், நபியே இது சத்தியமான பாக்கியமிக்க வேதமாகும், இதனுடைய வசனங்களை அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் சிந்திப்பதற்காகவும் அறிவுடையவர்கள் இதனை கொண்டு நல் உபதேசம் பெறுவதற்காகவும் இதனை உம்மீது நாம் இறக்கி வைத்தோம் இறைவன் சொல்லி காமிக்கிறான்.
அதே மாதிரி திருக்குறள் 2வது அத்தியாயத்தில் 121வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்து அவர்கள் அதனை ஓதும் முறைப்படி ஓதுகின்றனரோ அத்தகையோர் குரானாகிய இதை நம்பிக்கை கொள்வார்கள். யாருக்கு இதுக்கு முன்னாடி வேதம் கொடுத்து அது தௌரா ஜபூர் இஞ்சில் அதனுடைய சாராம்சம் இருக்கிறது தான் பைபிள். அது மாதிரி பௌத்கீதைன்றாங்க, அல்லோ உபனிஷத்துன்றாங்க, பைஷ்ய புராணம்ன்றாங்க, ரிக்கேஜி சாமதானன்றாங்க. அது வந்து இறைவனுடைய வேதமாக இருப்பின் அந்த வேதத்தை வேத ஓத வேண்டிய முறைப்படி யார் ஓதி ஏற்கனவே ஓதி இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வேதத்தை இறுதி வேதம் குரானை அவங்க படிக்க நேர்ந்தால், எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்து அவர்கள் ஓதும் முறைப்படி ஓதுகின்றனரோ அத்தகையோர் குரானாகிய இதை நம்பிக்கை கொள்வார்கள். அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இறைவன் ஒருவன் தான் அப்படின்றது, அந்த பல வேதங்கள்லேருந்து அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அப்போ இந்த குரானாகிய இறுதி வேதத்தை படிக்கும்போது அவங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போது இது இறைவன் தான் வேதம் தான், இதுதான் இறுதி வேதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் இறைவன் சொல்லி காமிக்கிறான், குரானாகிய இதை நம்பிக்கை கொள்வார்கள், எவர் இதனை நிராகரிக்கிறார்களோ அவர்களே நஷ்டவாளர்கள், மறுமையில் அவங்க நஷ்டவாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். திருக்குறளில் 21வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், குரானாகிய இது பாக்கியம் உள்ள உபதேசமாகும், இதனை நாம் இறக்கி வைத்தோம், இதனையா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மனித சமுதாயத்தை பார்த்து கேட்குறான். இது வந்து குரானுக்கான நம்ம விளக்கம், அவர் கேட்ட கேள்விக்கான விளக்கம் இது. ஏதோ அரபு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகத்தை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு அப்படிலாம் கிடையாது. இது வந்து இறைவனால் மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்ட வேதம், அதை பற்றி இறைவன் என்ன சொன்னாங்கிறத நம்ம சொல்லிட்டோம். 5 முறை உன்னை அரபியில் தொழ வேண்டுமா அவர் சொல்கிறார், 5 முறையில் அரபியில் உன்னை தொழ வேண்டுமா? அப்போ அது சரிதான், அரபி மொழியில் தான் தொழிலிருந்து அரபி மொழி தான் சொல்லலாம், சரியாக சொன்னீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. கலிமாவை ஒழிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக ஆன உடனேயே இறைவன் அடுத்த கடமையாக தினமும் 5 வேளை தொழுகையை ஆக்கியுள்ளான். இதை தன் தூதர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அவருடைய விண்ணுல பயணத்தின் போது ஏக இறைவன் அல்லாஹ் கடமையாக்கினான். அந்த முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த தொழுகையை கற்றுக் கொடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த விண்ணுல பயணம் முடிஞ்சு வந்த உடனே காபத்துல தான் வந்து இறங்குறாங்க. இந்த கழுதியும் இல்லாத குதிரையும் இல்லாத புறாக்கண்ட வாகனத்தில் போயிட்டு இறைவன் கடமையாக்கின பிறகு பல நிகழ்ச்சி நடக்குது. முடிஞ்சு மக்காவில் காபத்துல வந்து இறங்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 3 நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதல் நாள் அந்த வக்து நேரத்தினுடைய ஆரம்ப நேரம், 2வது நாள் முடிவுற நேரம், 3வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, முதல் நாள் தொழுத நேரத்திற்கும் 2வது நாள் தொழுத நேரத்திற்கும் மத்தியில் உள்ள நேரம் தான் உங்களுடைய உம்மத்தினரை நீங்கள் தொலை வைக்க வேண்டிய சரியான நேரம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த முறைப்படி தான் முஸ்லீம் வணங்கிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு, 5 முறை உன்னை அரபியில் தொழ வேண்டுமா? ஆமாம், அரபி மொழியில் தான் அந்த இது இருக்குது. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஒரே மாதிரி தொழ வேண்டும்ன்றக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பாடு அரபி மொழியில் தான் இருக்குது. அதை இலகுவாக புரிஞ்சுக்கலாம், அதனுடைய மீனிங் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ எல்லாருமே இஸ்லாத்தை தழுவுனவங்க தான் நிறைய பேர் இருக்கும். இப்போ நான் கூட ஹிந்துவாக இருந்து கிருஷ்ணாய அப்புறம் இஸ்லாத்துக்கு வந்தவன் தான். 42 வருட முருக பக்தன் நான். அப்புறம் 2 வருஷம் என்னுடைய தம்பி சிவகுமார் அவனுடைய மரணத்துக்கு பிறகு நான் கிருஷ்ணா மாறுறேன். 2 இயர்ஸ் பைபிள் ஆழ்ந்து படிக்கிறேன், நான் கிருஷ்ணா இருக்கிறேன். அப்புறம் ஜீசஸ் கிரைஸ்ட் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை எங்கேயுமே கடவுள் சொல்ல தன்னை வணங்க சொல்லி சொல்ல பிதாவாகிய தேவன் வணங்க சொல்கிறாங்க. அந்த பிதாவாகிய தேவன் யாருன்ற தேடல் வந்து 6 மாதமாக திருக்குறானை தேடி கண்டுபிடிச்சி திருக்குறானை படித்து பார்த்து நான் இஸ்லாத்துக்கு வந்துவேன். அதனால் வந்து அந்த அந்த தொழுகை முறையில் தொழுகையில் ஓதுறது வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லேயோ அந்த தொழுகையில் அரபி மொழியில் என்ன ஓதுறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெளிவாக கற்றுக்கலாம். அதனால் அது அரபியில் தான் ஓதியாகணும் அந்த தொழுகையில். அதில் அவனுடைய அர்த்தத்தை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு ஏற்படுத்தின மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த இஸ்லாம் மார்க்கம் எளிமையானது, பின்பற்று கடினமானது அல்ல. 1 மாதம் இரவில் மட்டும் உண்ண வேண்டுமா? அது ரமலான் மாதம் நோம்பு நோக்கு சொல்கிறார் அவர். ஆம், இறைவன் ரமலான் மாதம் நோன்பை கடமையாக்கி உள்ளான். இரவில் மட்டுமல்ல, அதிகாலையில் சகர், இப்போ இன்னைக்கு கூட நான் நோன்பு தான், காலையில் 4 மணிக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்லாம். சகர் உணவில் அதில் பறக்கத்து இருக்குன்னு அம்சம் சொல்கிறாங்க. காலையிலையும் சாப்பிடலாம், அது மாதிரி சூரியன் மறைஞ்ச உடனே அந்த மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடியும் சாப்பிடலாம். இவர் சொல்கிற மாதிரி இரவில் மட்டும்தான் உண்ண வேண்டும் அப்படிலாம் கிடையாது. அதிகாலையில் 4:30 முன்னாடி இன்றைக்கி சாப்பிடலாம், அப்புறம் 6:30 பிறகு நம்ம சாப்பிட்லாம், அப்புறம் நைட்டு என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆக வந்து இந்த ஒரு 14 மணி நேரம் தான் நம்ம நோன்பு இருக்கிறோம். அவர் சொல்கிற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்படி கிடையாது. அவர் புரிஞ்சுக்கிட்டு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. 1 மாதம் இரவில் மட்டும்தான் உண்ண வேண்டுமான்னு சொல்கிறார், அப்படி கிடையாது. நமக்கு எல்லாத்தையும் தெரியும். திருக்குறளில் 2வது அத்தியாயத்தில் 183வது வசனத்தில் இறைவன் சொல்லி காமிக்கிறான், ஈமான் கொண்டவர்களே, அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே,
உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையோட ஆகலாம், பயபக்தி உடையோட ஆகலாம் சொல்லிக்காம உங்களுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கும் நான் நோன்பு கடமையாக்குனேன், அது மாதிரி உங்களுக்கு கடமையாக்கியிருக்கேன். முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய உம்மத்தினாதான் உங்களுக்கும் நான் கடமையாக்கியிருக்கேன். அதன் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா நீங்கள் பயபக்தி உடையவர்களாகலாம். பயபக்தி உடையவர்களாக இருக்கவங்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பாக நான் கொடுத்தே தீர்வேன்றான். பயபக்தி உடையவர்களுக்கு உண்டான நன்மை என்னன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் திருக்குறான் அந்த சகோதரர் படித்து பார்த்தாரா தெரியும். ரெண்டாவது அத்தியாயத்தில் 185 ரமலான் மாதம் எத்தகுது என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிப்பதுமான குரான் திருக்குறான் இறக்கி அருளப்பட்டது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும். அதாவது நோன்பு நோக்கதை இறைவன் கடமையாக்கியிருக்கான், அதனால் நான் முஸ்லிமாயினாக நோன்பு நோக்கிறோம். அவர் கேட்கிறார், அரேபியா சென்று ஒரு தூணை சுற்றி கல்லை எறிய வேண்டுமாம், இதை நான் செய்யவில்லை என்றால் நான் முஸ்லீம் இல்லையாம், அதனால் நீ என்னை நரக நெருப்பில் தள்ளிவிடுவாயாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நீங்கள் சொல்லியதில் பாதி உண்மை இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடும் புனித பயணத்திற்கு பேர் ஹஜ் அல்லது உம்ரா என்று பெயர். இந்த கடமை சவுதி அரேபியாவில் உள்ள இறைவனை வணங்குவதற்காக நம்ம முதல் முதல்ல கட்டப்பட்ட ஆலயம், மக்காவில் உள்ள மக்கா என்ற மக்காவில் உள்ள ஆலயம் தான் இறைவனை வணங்குவதற்கு, அல்லாஹை வணங்குவதற்காக முதல் மனித சமுதாயத்திற்கு முதல் முதல் கட்டப்பட்ட ஆலயம். அப்போ அந்த அதற்கு யார் கண்டிப்பாக போயிட்டு வரணும்னா பொருளாதார வசதியும் அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக போகணும், மற்றவங்களுக்கு மற்ற முஸ்லீம்களுக்கு கட்டாய கடமை கிடையாது அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்க, இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, பொருளாதார வசதியும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் இந்த ஒரு கடமையை ஒரு முஸ்லீம் செயல் இல்லைன்னா என்ன நடக்கும், உடனே நிறைய நெருப்பை தள்ளிடுவானா அப்படிலாம் இறைவன் சொல்லலை. இன்ஷால்லாஹ் எல்லாம் கேள்வி கேட்பான், ஏன்பா உனக்கு பொருளாதார வசதி கொடுத்துருந்தா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தா நீ ஒரு முஸ்லீமாக இருந்தா ஏன்பா ஹஜ் பண்ணல உறவுனா இன்ஷால்லாஹ் கேள்வி கேட்கலாம். இந்த ஒரு காரணத்தை கொண்டு நீ ஹஜ் பண்ணல ஆனால் நீ நிறைய நெருப்பு போகலாம் சொல்லிடுவான் அப்படின்னு அல்லாஹூ அல்லாஹுடைய தூதரோ நமக்கு சொல்லி காட்டினதில்லை. அவர் என்ன சொல்கிறார், காபத்துலா என்று அழைக்கப்படும் அந்த கட்டடத்தை சுற்றி வந்து தவாப் செய்வது, சைதான் கல்லெறிவது எல்லாம் இந்த ஹஜ் கிரியர்களில் ஏகரையும் அல்லாஹினால் அந்த ஹாஜிகளுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் எதை கடமையாக்கிறனோ அது செய்கிறவன் தான் முஸ்லீம், முஸ்லீம் என்றால் கட்டுப்பட்டவன். அல்லாஹ் வந்து இதை கடமையாக்கிறேன், இப்படி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நம்ம அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக நம்ம சொல்லி காமிக்கிறான், அதை நம்ம செய்கிறோம். இறைவன் கட்டுப்பட்ட நம்ம செய்கிறோம், அதனால் வந்து இதைத்தான் செய்யணுமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏதோ ஒரு இடத்துல போய் கல்லேறிறேன் அது ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லக்கூடாது. முஸ்லீம் என்றாலே கட்டுப்பட்டவன், இறைவனு இறை தூதரும் என்ன சொல்கிறானோ அதுக்கு கட்டுப்பட்டவன் தானே முஸ்லீமே தவிர இறைவனை கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அல்லா நீ முகத்தில் ரெண்டு கண்ணு முன்னாடி வச்ச, ஒரு கண்ணு முன்னாடி ஒரு கண்ணு பின்னாடி வச்சா நான் 360 டிகிரி பார்ப்பேனே இப்படி வச்சுட்டே அப்படின்னா இறைவனை கேள்வி கேட்க முடியாது. இறைவன் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ் தான் எல்லாரையும் கேள்வி கேட்பானே தவிர அல்லாவை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஏன்னா அவன் படைத்தவன், அவனால் தான் நம்ம உருவம் கொடுக்கப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு நமக்கு உணவளிக்கிறான், தண்ணீர் கொடுக்குறான், அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறை பேசுகிற மொழி கண்ணு காது மூக்கு எல்லாம் சகலத்தையும் அவன் தான் கொடுத்தான். அவனுக்கு தான் ஆட்சி அதிகாரம், அவனுக்கே உரியது, அவன் தான் கேள்வி கேட்பா நம்ம பதில் சொல்லுமே தவிர அவனை போய் கேள்வி கேட்க முடியாது. அதாவது அது என்ன சொல்லலாம், திருக்குறள் 22:67 நபியே ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் வணக்க வழிபாட்டு முறையை ஏற்படுத்தியுள்ளோம், அதனை அவர்கள் பின்பற்றினர். இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கு வேற மாதிரி வணக்க வழிபாடு ஏற்படுத்தியிருக்கான், அதை அவங்க பின்பற்றினாங்க. எனவே இக்காரியத்தில் அவர்கள் திடனாக உம்மிடம் பிணங்க வேண்டாம். எப்படி நேரடியாக பேசலாம் பாருங்க, அந்த இந்து சகோதரருக்கு நேரடியாகவே எல்லாம் பதில் சொல்கிறான். எனவே இக்காரியத்தில் அவர்கள் திடனாக உம்மிடம் பிணங்க வேண்டாம், இன்னும் நீர் அவர்களை உம்முடைய இறைவின் பக்கம் அழைப்பீராக, நிச்சயமாக நீர் நேர்வழியின் மீது இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். எனவே இறுதி சமுதாயமான நமக்கு இப்பொழுது உலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்கும் ஹஜ் உம்ரா என்ற இந்த வணக்க வழிபாட்டு முறையை இறைவன் ஏற்படுத்தியுள்ளான். இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடப்பனே முஸ்லீம், அதாவது கட்டுப்பட்டவன், முஸ்லீம் என்றாலே கட்டுப்பட்டவன் என்னதான் பொருள். அடுத்த கேள்வி கேட்கிறார், என் அருமை அல்லாவே, அல்லாஹ் என்றால் இறைவன் அல்லவா, நீ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் இறைவன் அல்லவா, அனைத்தையும் நீ அல்லவா படைத்தாய், என்னை ஏன் வேறு மொழி பேசுவானா படைத்தாய், நீ அரபு மொழி பேசுவானா படைச்சிருக்கலாமே, என்ன ஏன் தமிழ் பேசுகிறவனா படைச்சிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது நம்ம என்ன அல்லாஹ் குர்ஆன்லேருந்து பதில் சொல்கிறான், அதுக்கு விளக்கம் என்னென்னா எல்லா மொழிகளையும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவை, மட்டுமல்ல மொழிகள் கற்றறிந்தவருக்கு என்னுடைய அத்தாட்சி என்கிறான். மொழிகள் கற்றறிந்த மனிதர்களுக்கு என்னுடைய அத்தாட்சி, மொழியும் என்னுடைய அத்தாட்சி, ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய அத்தாட்சி மொழியும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர் மொழி பேசுவரை நான் தூதரை அனுப்பி வைத்தேன், எந்த சமுதாயத்திற்கும் எந்த மொழி பேசுகிறவர்களுக்கும் என்னுடைய தூதர்களை நான் அனுப்பாமல் இல்லைன்னு சொல்லி காமிக்கிறான். அது அதுக்கான வசனத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுவரையில் அந்த அரபி சமுதாயத்துக்கு தான், அரபி சமுதாயத்திலேருந்து இறுதி தூதரை தேர்ந்தெடுக்கிறான். அதுக்கு காரணம் சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், இதுவரைக்கும் வேதம் வழங்கப்படாத சமுதாயம் அரபி சமுதாயம், அதுக்கு முன்னாடி
இதுவரைக்கும் தூதர் அனுப்பப்படாத சமுதாயம் அரபி சமுதாயம். அதனால அந்த சமுதாயத்தில் நபியை உண்மை நான் தேர்ந்தெடுத்து மூலமா இந்த குரானை இறக்கிறோம். இந்த குரான்றது அகில உலக மக்களும் இறைவன் அருளப்பட்ட ஒரு நல்லுரை அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அதுவரைக்கும் அரபி சமுதாயத்துக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அரபு சமுதாயத்துக்கு எந்த வேதமும் கிடையாது, எந்த நபியும் அனுப்பப்படலை அப்படின்னு இறைவன் சொல்லி காமிக்கிறான். அதுக்கான வசனமும் இருக்குது. அப்போ அந்த இதுவரை வேதம் வழங்கப்படாத அரபி சமுதாயத்திலிருந்து தன் சொந்த தாய்மொழியான அரபி மொழியை எழுதவோ படிக்கவோ தெரியாத ஒரு மனிதரே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபி. தன்னுடைய சொந்த தாய்மொழியான அரபி மொழியை எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, பேச மட்டுமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அந்த சமுதாயத்திலும் தேர்ந்தெடுத்து அந்த தூதர் மூலமாக தன்னுடைய இறுதி வேதம் திருக்குறானை அருளிக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அதற்கான வேத வசனங்கள் அதாவது திருக்குறானில் 30:22 மேலும் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டு இருப்பதும் அவருடைய அத்தாட்சியில் உள்ளவையாகும். நிச்சயமாக இதில் கற்றறிந்தவருக்கு அத்தாட்சியில் இருக்கின்றன. திருக்குறானில் 14:4 ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் தான் நாடியவரை வழிதவர செய்கிறான், தான் நாடியவருக்கு நேர் வழியும் காட்டுகிறான், அவன் மிகைத்தவனாகவும் ஞான உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எல்லா மொழி பேசும் மக்களுக்கும் இறைவன் தன் தூதர்களை வேறு வேறு காலகட்டங்களில் அனுப்பியுள்ளான். அதற்கான திருக்குறான் வசனம் 10:47 ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாம் அனுப்பிய இறை தூதர் உண்டு, நாம் அனுப்பிய தூதர் உண்டு. அவருடைய தூதர் அவர்களிடம் வரும்போது அவர்களுக்கிடையில் நியாயத்துடனே தீர்ப்பளிக்கப்படும், அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்னு சொல்லி காமிக்கிறான். அவருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார் அந்த இந்து சகோதரர், உன்னை வேறு பெயரில் வணங்கினால் பின் ஏன் கோபப்படுகிறாய், வேற பேரை சொல்லி அழைச்சா அல்லான்ற பேரை சொல்லி தவிர வேற பேரை சொல்லி அழைச்சா ஏன் கோபப்படுற அப்படின்னு அவர் கேட்குறாரு. நம்ம பதில் சொல்கிறோம், அல்லாஹே அவன் அனுமதித்த எந்த பெயர் கொண்டு அழைக்கலாம், அல்லாஹ் என்ற பெயரை தவிர அது இறைவனுக்கு அவனுடைய தன்மைகளின் அடிப்படையில் 99 திருநாமங்கள் இருக்கின்றன அந்த குரானில் இருக்குது. 264 பார்த்தீங்கன்னா 99 பேர் இருக்குது. இதை அல்லாஹுவே அவன் அருளிய இறுதி வேதம் திருக்குறானில் இவ்வாறு கூறுகிறான். திருக்குறானில் 17 110 அந்த சகோதரர் கேட்ட இந்து சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கு. நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது அர் ரஹ்மான் என்று அழையுங்கள், எப்பெயரை கொண்டு அவனை நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு பழைய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன என்று நபியை நீர் கூறுகிறாக. ஆனால் நம் இஷ்டத்திற்கு வேறு பேரை சொல்லி அழைக்க மனிதர்களுக்கு ஏகரின் அல்லாஹ் அனுமதி வழங்கவில்லை. நம்ம இஷ்டத்துக்கு அவனை பேர் சொல்லி அழைக்க முடியாது. அல்லாஹ் அனுமதித்த 99 திருநாமங்களை கொண்டு அழைக்கலாம். அவனுடைய தன்மையின் அடிப்படையில் குரானில் சொன்னபடி நம்ம அவனை பேர் சொல்லி அழைக்கலாம். கண்டிப்பாக அல்லான்ற ஒரு வார்த்தை தான் சொல்லணும், அப்படி இல்லைன்னா அல்லாஹ் கோவப்பட்டுருவான் அப்படின்னு அவர் தப்பாக புரிஞ்சிருக்காரு. அதுக்கான விளக்கம் இதுதான். அவர் இன்னொரு கேள்வி கேட்குறார், உன்னை எனக்கு தெரிந்த வகையில் உருவகப்படுத்தி வணங்கினால் என்ன தவறு, உருவம் செஞ்சு உன்னை தான் நான் வணங்குறேன் ஆனால் உருவமாக செஞ்சு அந்த வணங்கினா உன்னை நினச்சி நான் வணங்கினா என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாரு. அல்லாவுக்கு இணையாக வேறு ஒரு உருவம் கற்பித்து அதை செய்து வணங்குவதற்கு பேர் சிர்க். நமக்கு எல்லாம் தெரியும் சிர்க் இணை வைப்பு. இப்போ இணை வைத்தால் அல்லாஹ் அந்த பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன்றான். எனக்கு இணை வைத்ததை தவிர மீதி உள்ள பாவனை நான் நாடியவர்களுக்கு மன்னிப்பேன். எனக்கு இணை வைத்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தை திட்டமாக நான் தடை செய்து விட்டேன், அவர்கள் தூரமான வழிகடாக வழிகட்டி விட்டார்கள், அவர்கள் சொர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது, அவர்கள் நரகவாசின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஆக சிர்க் வைக்கிறதுக்கு அது அல்லாஹ் நினைச்சு நான் ஒரு சிலையை செஞ்சு நான் வணங்குறேன் அப்படின்றதுக்கு இறைவன் அனுமதி கொடுக்கல, அதனால் அதை செய்ய முடியாது. அது 5:72 ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிடலாம். எனவே எவனொருவன் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நிச்சயமாக தடை செய்து விட்டான், மேலும் அவன் ஒதுங்குமிடம் நரகமே ஆகும். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி புரியவர் எவரும் இல்லர் சொல்லி காமிக்கிறான். அப்போ அடுத்த கேள்வி கேட்குறார், நீ அரேபியாவை மட்டும் படைத்திருக்கலாம் அல்லவா, ஏன் அரபு தேசத்தை மட்டும் படைச்சிருக்கலாமா, எல்லாம் உலகத்தையும் ஏன் படைச்ச, ஏன் மற்ற பிரதேசங்களை படைத்தாய், ஏன் மற்ற மொழிகளை உருவாக்கினாய், உன்னுடைய ஒவ்வொரு படைப்பிலும் ஏன் ஒவ்வொரு அசைவிலும் அர்த்தம் இருக்கும் அல்லவா. அல்லாஹுவே, நான் பாரதம் என்னும் ஒரு பகுதியில் பிறந்தவன், என் ஊர் அரச மரத்தை சுற்றிவிட்டு ஒரு சிறு கல்லை எடுத்து நான் சாத்தான் என்று வீசுகிறேன், அதை மக்காவின் தூணாக நீ கருதிக்கொள். இவர் சொல்றார், என் நாட்டு வழக்கப்படி ஒரு ஏகாதசியில் ஒரு பிரதோஷத்தில் நான் விரதம் இருக்கிறேன், அதை நீ ஏற்றுக்கொள். எனக்கு தெரிந்த மொழியில் உன்னை ஆராதிக்கிறேன், அதை நீ ஏற்றுக்கொள். உருவமற்றவனாக நீ இருந்து கொள், ஆனால் என் மனம் லயிக்கும் வகையில் உன்னை உருவப்படுத்தி வணங்கிக் கொள்கிறேன், அதை ஏற்றுக்கொள். நிச்சயம் நீ இதை செய்வாய் அல்லவா. அல்லாஹ், நீதான் கடலின் கடலாயிற்றே, நீதான் அன்பின் ஊற்றாயிற்றே, நீதானே என்னை படைத்தவன், நான் மிகுந்த சிறியவன் அல்லவா, நீ மிகப்பெரியவன் அல்லவா, நான் வேறு யாரையோ இணை வைக்கிறேன் என்று சந்தேகம் கொண்டு என்னை நரகத்தீயில் பொசுக்க நீ என்ன அறக்கனா, நீதானே என் அன்பின் ஆழங்களை வேறு எவரையும் விட அறிந்தவன், என் இதயத்தை படிக்கக்கூடியவன், எனக்கு வேறு எவரையும் விட மிக மிக அருகாமையில் இருப்பவன். இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு.
ஆனால் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. அந்த உருவமற்றவன் சொல்கிறார்கள், அதுக்கு வந்து நம்ம பதில் என்ன, இறைவனுக்கு உருவம் இருக்குது, ஆனால் இந்த உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சொல்கிறாங்க, ஒரு பௌர்ணமி இரவில் தோழர்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பௌர்ணமி நிலவை காட்டி கேட்டுறாங்க, இந்த நிலவை பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சிரமமும் இல்லையா ரசூலுல்லாஹ், அதை பார்த்தா தெரியுது சொல்கிறாங்க. அப்போ மறுமை நாளில் உங்கள் இறைவனை இந்த பௌர்ணமி நிலவை பார்ப்பது போல் காண்பீர்கள். அப்போது உருவம் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அது இல்லாமல் அல்லாஹ் பல வசனம் சொல்லி காமிக்கிறான், மறுமை நாளில் அந்த பூமி அனைத்தையும் என் கைப்பிடிக்குள் அடங்கும். அப்போ கையின் ஒன்று இருந்தால் தான் கைப்பிடிக்கல் அடங்கும். அது மட்டும் இல்லாமல் எழுதப்பட்ட ஏட்டினை சுருட்டுவது போல் ஏழு வானத்தையும் சுருட்டி என் வலது கரத்தில் நான் வைத்திருப்பேன். அப்போ வலது கரம் ஒன்று இருக்குது. ஆக உருவம் இருக்குது. இந்த உலகத்தில் யாரும் பார்த்ததில்லை. மூசா அலைஹி இஸ்லாம், மோசே இறைத்தூதர் மூசா அலைஹி இஸ்லாம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க அல்லாஹ் சொன்னால், நான் வந்து தூர் சினாய் மலை மேலே மூசாவே என்னை நீ பார்க்க முடியாது அப்படின்னா ரொம்ப வற்புறுத்தி கேட்கவே, மூசாவே தூர் சினாய் மலை முன்னாடி நெல்லு, நான் தூர் சினாய் மலை மேலே என்னுடைய ஒளியை பாய்ச்சுறேன், ஏழாவது வானத்துக்கு அப்பால் என்னுடைய நான் இருக்க ஈடுபடத்துலேருந்து என் ஒளியை பாய்ச்சுறேன், அந்த மலை என்னுடைய ஒளியை தாங்கிடுச்சுன்னா நீ வருங்கண்ணா நான் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஆசையில் அவர் போய் நிற்கிறாரு. ஏழாவது வானத்துக்கு அப்பால் இந்த ஒளியை பாய்ச்சுவேன், அந்த தூசணாய் மலை தூள் தூளாக உடஞ்சி போச்சு. அதை பார்த்தோன்னே அவர் மயக்கடிச்சு விழுந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மயக்கடிச்சு விழுந்தாங்க. திரும்ப எந்திரிக்கும் போது, இறைவா என்னை மன்னித்து விடு, என்னுடைய வல்லமை என்னன்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி ஆசைப்பட்டேன். அவர் ஒருத்தர் தான் அந்த ஒளியாவது பார்த்தவர், மற்றவங்க யாருமே பார்த்தது இல்லை. அதனால் இந்த உலகத்தில் உலகம் தோன்ற காலத்துலேருந்து உலகம் அடிகிற காலம் வரைக்கும் மனிதர்கள் யாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாரும் இறைவனை பார்த்தது இல்லை. விண்வெளியாக பயணத்தில் ஏழு வானத்தை கடந்து அந்த விண்வெளி பயணத்துக்கு போகும்போதும் கூட திரைக்கு அப்பாலிருந்து இறைவன் பேசினான், அவ்வளோதான். அதனால் வந்து யாரும் பார்க்க முடியாது. மறுமை நாளில் பார்க்கலாம், சொர்க்கவாசிகள் அவங்க இறைவனை தரிசிப்பாங்க. ஓ அல்லாஹ், இவை எல்லாவற்றிற்கும் மேல் உன்னை சொந்தம் கொண்டாடுபவர்களிலிருந்து என்னை காப்பாற்று. அது முஸ்லீம்லேருந்து அவரை காப்பாற்றணுமா அவர் சொல்கிறார். உன்னை வணங்கும் காப்புரிமையை அவர்கள் மட்டுமே வைத்திருப்பதாக நினைக்கிறார்கள். நானும் அவர்களும் எவ்விதத்திலும் வேறுபட்டவர் அல்ல என்பதை அவர்களுக்கு புரியவை. செய்வாயே அல்லாஹ், அளவற்று அருளாளனே அப்படின்னு அவர் கேட்கிறார். மனிதர்கள் அனைவரையும் படைத்த ஏகவரனாக அல்லாஹ் எந்த தனிப்பட்ட கூட்டத்திற்கு மட்டும் இறைவன் அல்ல. அதனால தான் திருக்குறானின் முதல் அத்தியாயத்தின் முதல் வசனமே என்ன, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்து. ஒரே வரியில் முடிச்சுட்டான். இவருடைய கேள்விக்கு பதில் திருக்குறானில் முதல் வரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முதல் வசனம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின், அகிலத்தில் அனைத்து மனிதர்களும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுக்கே புகழ் அனைத்து. அதனால் இவருடைய குற்றச்சாட்டில் உண்மை கிடையாது. அது என் அன்புக்குரிய இந்து சகோதரரே, நீங்கள் சத்திய கலிமாவை முடிந்து இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக மாறி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக இருக்கும் நிலையிலே மரணித்து மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி உங்களை அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்யுமாறு அருள் செய்ய வல்ல ரஹ்மான் நான் துவா செய்கிறேன். நீங்களாம் துவா செய்யுங்க. இதை இந்த வீடியோ பார்க்குற அனைத்து முஸ்லீம்களும் இந்த அந்த இந்து சகோதரருக்கு அவர் ரொம்ப சின்சியராக கேட்டிருக்கார். கேள்விக்கின்றெல்லாம் இல்லவே இல்லை அதில். அவர் ரொம்ப உண்மையாகவே அவர் தேடியிருக்கார், இறைவன் தேடுறாரு. அந்த சகோதரருக்கும் இந்த வீடியோ போய் ரீச் ஆகி இன்ஷா அல்லாஹ் அவருக்கும் இதாயத்து கிடைக்கணும். இந்த வீடியோ மூலமாக கோடான கோடி பேருக்கு இதாயத்து கிடைக்கணும்னு நான் துவா செய்கிறேன். நீங்களும் துவா செய்யுங்க. அகில உல முஸ்லீம் பெருமக்கள் அனைவரும் துவா செய்யணும். நாம் அனைவரும் நாம் மறுமையில் ஏக இறைவன் அல்லாஹ்வினால் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஜனத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரும் கூட்டக்கூட்டமாக நுழைய அல்லாஹ் ஏக இறைவனாகி அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தாவானா அலி ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.